இன்றைக்கான அந்த வீடியோவில் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு லைனை இந்த காப்பி அப்படின்ற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணினதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த லைனை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வர்றதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களால் மணி ஆன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கான அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் ஜென்யூனாக உங்களால் மணி வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா, இது எப்படி பண்றது அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியல் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனலில் ஆன்லைன் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் டெய்லியுமே வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டில் நீங்கள் டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்துட்டு 1500 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஜென்யூனான ஒரு மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களோட பேங்க்குக்கே நீங்கள் வந்து விட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேபால், பேயோனியர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் விட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு மொபைல் ஃபோன் அது கூட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அது போக உங்ககிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, இந்த ஒர்க்கை உங்களோட ஃப்ரீ டைம்லே பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டைமில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்தே தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து உங்களால் வந்துட்டு பண்ண முடியும். ஓகேவா, இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. 100% வந்து ஒரு ஃப்ரீயான வெப்சைட் தான். இதில் நீங்கள் 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு எந்த கண்ட்ரியாக வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வேர்ல்ட் வைடில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்க்கான கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி மந்த் வந்து $1000 வந்து எப்படி யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு கோர்ஸ் அது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு டுட்டோரியலாக தான் இருக்க போகுது. ஓகேவா, நம்ம வந்துட்டு அப்படியே 1 பை 1 நமக்கான ஒர்க் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா mangles.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஓகேவா, ஸோ mangles.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு SEO டூல். ஓகேவா, இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டை நான் வந்து கூகுளோட பேஜில் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்காக நான் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா, நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து நல்லா எஸ்இஓ பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல எந்த விதமான வெப்சைட்டும் வந்து ரன் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, நம்மளோட ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் 10 டேஸ் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகேவா, இதில் வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குனே தனியாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கக்கூடாது. அகெயின் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரீகேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரீகேப்சாவை கிளிக் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் மை மேங்கோல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்களோ அதுக்கு நாங்கள் ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெயிலுக்கு வந்த இமெயிலை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ மறுபடியும் அகைன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்களோட ஐடியை நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா, நீங்கள் லாகின் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட டேஷ்போர்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களோட டேஷ்போர்டு. இந்த இடத்துல நம்மளுக்கான அனாலிட்டிக்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட டாப்பில், அதாவது உங்களோட டேஷ்போர்டோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எந்த விதமான ப்ராடக்ட்டையும் வந்து சேல் பண்ண போகிறது கிடையாது, தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் அப்படின்றது கீழே கெட் ப்ரொமோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து
வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜுக்குள்ள வந்து நீங்கள் வருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஜில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு லிங்க் தான் உங்களோட அஃபிலியேட் லிங்க். ஓகேவா? அந்த லிங்கை ஜஸ்ட் இந்த காப்பி அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் bit.ly.com அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ bit.ly.com சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர். ஓகேவா? ஸோ நம்மளோட யூஆர்எல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். யூஆர்எல் கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டிய அதை வந்து அவங்களை போட்டுட்டு அப்படி ஷார்ட்டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் வந்துட்டு பெருசாக இருந்தது துணுண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூஆர்எல் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து டேபை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இன்னொரு நியூ பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் mangoes.com ஹோம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹோம் பேஜை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சில கண்டென்ட் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் பற்றினா ஒரு கண்டென்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஓனாக இது பண்ண தெரியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது போக உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி சில இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே? சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட வந்து அப்படியே வந்து காப்பி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓனாக எழுத தெரியும், இங்கிலீஷில் நீங்கள் எழுதிருவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எழுதிக்கலாம். தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இதோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அப்படியே வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துருங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்தோம் அப்படின்னா quora.com. ஓகேவா? ஸோ quora.com அப்படின்னு சொல்லிட்டு நீ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வருவீங்க. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் இந்த இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு தெளிவான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போது உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்குது, யாரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக அந்த வெப்சைட்டில் வந்து நடக்குது. இப்போது டாப்பில் இருக்க அந்த சர்ச் பாரில் போயிட்டு நான் வந்து பெஸ்ட்டு எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது மற்றவங்க நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்கன்னா விச் எஸ்இஓ டூல் இஸ் த பெஸ்ட் இன் 2021 அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2021 இருக்கிற ஒரு பெஸ்ட் எஸ்இஓ டூல் எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேண்டி நமக்கு ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு கொஸ்டினை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் விச் ஆன்லைன் எஸ்இஓ டூல் சுட் ஐ யூஸ் ஃபார் மை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது என்னோட பிளாகுக்கு நான் எந்த மாதிரியான எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணலாம், எந்த எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3-dot மெனு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஆன்சர்ஸை நம்ம என்னவா கொடுக்க போகிறோம் அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லையா அந்த ஹோம் பேஜிலேருந்து அந்த கண்டென்ட்டை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து அந்த வெப்சைட் வந்து அந்த வெப்சைட் பற்றி டைப் பண்ணலாம். தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹோம் பேஜ்லேருந்து காப்பி பண்ணது அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ண உடனே இப்போ நம்மளோட லிங்க் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு டேரெக்டாக பிட்லி கூட போய்க்கோங்க. ஸோ அந்த நம்ம கடைசியாக ஷார்ட்டன் பண்ண யூஆர்எல் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துல வந்து அதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழே வந்து நீங்கள் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை சப்மிட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க். ஓகேவா? இது வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு கீழே உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு செக் பண்ண வேண்டியதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இடத்துல டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஆன்சர் வந்து அவருக்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அவருக்கு போன உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ இதை வந்து அவர் வந்து பார்ப்பார். இந்த ஆன்சரை அவர் வந்து படித்து பார்ப்பார். பார்த்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓகே ஸோ இப்போ இந்த டூல் வந்து நம்மளோட பிளாக்கு வந்து நல்ல எஸ்இஓ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த இடத்துல அந்த லிங்க் இருக்கு இல்லையா நம்மளோட வெப்சைட் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுவார். கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்து வந்துடுவார். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் அதாவது இந்த வெப்சைட் எதுனா ஒரு பெஸ்ட்டு எஸ்இஓ டூல் இது. ஓகேவா? ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு எஸ்இஓ டூல் இது. ஸோ இந்த டூலை அவர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா டேரெக்டாக கொஞ்சம் கீழே வருவார். இதில் வந்துட்டு 3-4 விதமான பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலி பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 types ஆஃப் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 3 பிளான் வந்துருக்கு. இப்போது அவர் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார்.
பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஆன்சர் வந்து ஓகே அப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி இந்த டூலை வந்து அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா, இப்போது பர் மந்த்துக்கு ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளானுக்கு பார்த்தோம் அப்படின்னா $26 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் பிளான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம் பிளானுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து $35 வந்து பெர் மந்த்துக்கு வந்து அவர் பே பண்ணணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரு இது வந்து ஏஜென்சி பிளான் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து $71 வந்துட்டு அவர் மந்த்லி பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ண போகிறாங்க, நம்ம பே பண்ண போகிறது கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஏஜென்சி பிளானை வந்து அவர் $71 வந்து கொடுத்து பே பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்றத கிளிக் பண்ணி அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 30% வந்து கமிஷன் வந்து கிடைக்குது. ஓகேவா, அப்போது அந்த $71 நமக்கு 30% கமிஷன் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $21 சம்திங் வந்து நம்மளுக்கு கமிஷனை வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ $21ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே வந்து வரும். ஓகேவா, இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஒர்க் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க்கை இந்த இடத்துலேருந்து எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி யாரோ ஒரு ஆள் வந்து இந்த பிளானில் ஏதோ ஒரு பிளானை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வந்து 30% வந்து கமிஷன் வந்து கிடைக்கிது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ண அமௌண்ட்டை எப்போ விட்ரா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எப்போ $150 வந்து ஆன் பண்ணுறீங்களோ, அதாவது $150 வந்து எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். விட்ரால் மெத்தடை பொறுத்தளவுக்கு பேபால் வழியாக நீங்கள் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ பேபால் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாகவே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்றலாம் கிடையாது, அந்த பேஜ்லேயே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த லிங்க்கை நீங்கள் கொடுப்பீங்க, உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் அந்த இடத்துல கொடுப்பீங்க. அதை கிளிக் பண்ணி அவர் வந்து இதில் இருக்க 3 பிளானில் ஏதோ ஒரு பிளானை வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்குறாரு அப்படின்னா அதில் உங்களுக்கு 30% கமிஷன் வந்து கிடைக்கிது. ஓகேவா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒர்க் தான், யார் வேணும்னாலும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, அதில் மொபைல் டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஓகேவா, ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.